மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லையா? சமீப காலமாக மார்பக புற்றுநோய்க்கு ஆளாகும் ஆண்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் அறிகுறிகள் ஏதும் வெளிப்படாததும் போதிய விழிப்புணர்வு இல்லாததும் புற்றுநோய் பாதிப்பை எதிர்கொள்வதற்கு காரணமாய் அமைந்தது. மார்பகத்தில் கட்டிகள் உருவாகுவது பொதுவான அறிகுறியாக அமைந்திருக்கிறது. மார்பக சருமத்திற்கு அடியில் திசுக்களின் அமைப்பில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக இந்த கட்டிகள் உருவாகின்றனவா? அது வலியற்றதாக இருப்பதால் ஆண்கள் அதனை கவனத்தில் கொள்வதில்லை. இது போன்ற வேறு என்ன மாதிரியான அறிகுறிகள் மார்பக புற்றுநோய் பாதிப்புக்கு வித்திடும் என்பது குறித்து பார்க்கலாம். சிலருக்கு மார்பகத்தின் காம்பு பகுதி உள்நோக்கி சுருண்ட நிலையில் காணப்படுவது பொதுவானது. அடிப்படை திசு வளர்ச்சியின் காரணமாக இது நடக்கிறதா? அதேவேளையில் சிவத்தல், வீங்குதல், சரும செல்கள் சேதமடைதல், கட்டிகள், தடிப்புகள் தோன்றுதல் போன்ற அறிகுறிகள் மார்பக பகுதியில் தென்பட்டால் அது மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாமா? மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சில சமயங்களில் மார்பக காம்பில் இரத்த கட்டிகள் தென்படலாமா? காம்பில் இருந்து இரத்தம் போன்று ஒரு வகை திரவம் கசியவும் செய்யலாமா? அதுவும் மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். இவ்வாறுதான் மார்பக காம்பு பகுதியை சுற்றி புண், சொறி போன்ற பாதிப்பு ஏற்படுவதும் பொதுவானதாக இருக்கிறது. அதேவேளையில் மார்பக காம்பை சுற்றியுள்ள சருமம் சுருங்குதல், வீக்கமடைதல், சிவத்தல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டாலும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்கிறார்கள் மருத்துவர்கள். அதே போன்று கைகளின் அக்குள் பகுதியில் இருக்கும் நுணநீர் பகுதியில் வீக்கம் ஏற்படுவதும் மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாமா? உடலில் ஏதேனும் நோய் தொற்று ஏற்படும் போது அக்குள் பகுதியில் வீக்கம் ஏற்படுவது பொதுவானது. அதே நிலையில் தொடர்ந்து நீடித்தால் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகிறது. சிலருக்கு அரிதாக மார்பக காம்பு பகுதியில் புண் ஏற்படும். அது எளிதில் குணமடையாது. வலி, எரிச்சல் உணர்வு தொடர்ந்து கொண்டிருந்தால் அது மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாமா? ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றுள் முதுமை முக்கிய காரணியாக அமைகிறது. பெரும்பாலும் வயதானவர்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா? அதேவேளையில் எந்த வயதிலும் மார்பக புற்றுநோய் ஏற்படலாமா? உடல் பருமனும் மார்பக புற்றுநோயுடன் தொடர்புடையது என்று சொல்லப்படுகிறது. உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவு பழக்கம், உடற்பயிற்சி மூலம் மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கலாமா? மரபணுக்கள் மூலம் மார்பக புற்றுநோய் பாதிப்புக்கு ஆளாக நேரிடலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் தந்தை, தாத்தா, மாமா போன்ற நெருக்கமான உறவுகளில் யாருக்கேனும் மார்பக புற்றுநோய் இருந்தால் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என சொல்லப்பட்டிருக்கிறது. புகைப்பழக்கம், மதுப்பழக்கம் போன்றவற்றை மார்பக புற்றுநோய்க்கு முக்கிய காரணங்களாக அமைகிறதா? மது பழக்கம் கொண்டவர்களுக்கு கல்லீரல் பாதிப்பு இருந்தால் அதுவும் மார்பக புற்றுநோய்க்கு வழிவகுத்துவிடக் கூடுமா? மார்பகத்தை சுற்றியுள்ள பகுதியில் கட்டிகள் அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் தென்பட்டால் பரிசோதனை செய்து கொள்வது அவசியமானது என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.